வணக்கம். மலேசியா நாட்டில் நடைபெற இருக்கும் வரும் 15வது பொது தேர்தலுக்காக ஒன்றிணைந்து பக்காத்தான் ஹராப்பான் செயல்படும் எனவும், பொது தேர்தலை எதிர்நோக்குவதற்கான ஐக்கிய முன்னணியாக பக்காத்தான் ஹராப்பானை உருவாக்குவதற்கான செயல்முறை திட்டங்களில் கவனம் செலுத்தப்படும் என அமானாவின் தொடர்பு இயக்குனர் காலித் சாமா தெரிவித்தார். அண்மையில் பிரதமர் பதவிக்கான வேட்பாளர் தேர்வில் பிகேஆர் தலைவர் அன்வார் இப்ராஹிமிற்கு ஆதரவு தெரிவித்த 105 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கையிலும் பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணி ஈடுபடும் என காலித் சாமாத் கூறினார். நாட்டில் தற்போதைய கோவிட் காலகட்டத்தில் கோவிட் வைரஸ் தொற்றை தொடைத்தொழிப்பது, நாடு மற்றும் நாட்டு மக்களை எவ்வாறு மீட்டெடுப்பது, பொருளாதார ரீதியில் சிரமப்படுவோருக்கு எந்த வகையில் நலத்திட்ட உதவிகளை வழங்குவது போன்றவற்றை தலைவர்கள் செயல்படுத்த முனைப்பு காட்ட வேண்டும். அரசியல் ரீதியாக ஒருவரை ஒருவர் குறை சொல்லி மாற்று கருத்துக்கள் கூறுவதை நிறுத்த வேண்டும் என ம.இ.க.வின் துணைத் தலைவர் M.saravanan கேட்டுக்கொண்டார். கோவிட் பரவலை தடுக்கவும் மலேசியர்களை காப்பாற்றவும் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து தற்போதைய பிரதமர் இஸ்மாயில் அழைப்பிற்கேற்ப ஒத்துழைக்க வேண்டும் என அவர் கூறினார். மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் அரசியல் மாற்றம், அரசியல் அதிகாரம் என சுயநலமாக சிந்திக்காமல் உடனடி தேவை என்ன என்பதை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என சரவணன் வலியுறுத்தினார். அரசாங்கத்தின் வெளிநாட்டு விசா விவகாரம் தொடர்பாக அல்ட்ரா கிரானா நிறுவனத்திடமிருந்து லஞ்சம் பெற்றதாக சாஹித் அமிடி 40 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த ஊழல் வழக்கு விசாரணை இறுதியாக நடத்தப்பட்டது மே 27 என்பது குறிப்பிடத்தக்கது. கோவிட் தொற்றினால் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் நாட்டில் கடந்த வியாழக்கிழமை டத்தாரான் மெரடேக்காவில் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியில் கலந்து கொண்ட 31 பேர் காவல்துறை கைது செய்யப்பட்டு டாங் வாங்கி போலீஸ் தலைமையகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். 17 இளைஞர்கள் மற்றும் 14 பெண்களை கொண்ட அந்த 31 பேருக்கும் தலா 2000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டது. அந்த அபராத தொகையை செலுத்துவதற்கு நன்கொடை திரட்டும் நடவடிக்கையை SSR தொடங்கியது. நிதி திரட்டும் நடவடிக்கை தொடங்கப்பட்ட 24 மணி நேரத்திற்குள் 92,800 வெள்ளி நன்கொடையை பொதுமக்கள் வழங்கியது குறித்து தாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக SSR வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தனர். லாவான் அபராத தொகை மற்றும் இதர செலவுக்கு பயன்படுத்தப்பட்ட தொகை குறித்த விவரங்கள் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படும் என்பதோடு இந்த நன்கொடை திரட்டும் இயக்கம் மூடப்படுவதாகவும் SSR தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. சிலாங்கூர் மாநிலத்தில் சுங்கை புலோ மருத்துவமனையிலிருந்து தப்பித்து செல்ல முயன்ற 33 வயதுடைய கோவிட் நோயாளி 5வது மாடியிலிருந்து கீழே விழுந்து உடலில் பலத்த காயம் ஏற்பட்டது. இச்சம்பவம் 3:20 மணியளவில் நிகழ்ந்ததாக சுங்கை புலோ மாவட்ட போலீஸ் தலைவர் ஷஃபாட்டோன் அபுபக்கர் தெரிவித்தார். சம்பவத்தன்று அந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட மன இறக்கத்துடன் காணப்பட்ட அந்த நோயாளி அவரை தடுக்க முற்பட்ட போது மருத்துவமனையின் தாதியினை முகத்தில் அடித்ததாகவும் விசாரணையில் தெரிய வருவதாக அவர் சொன்னார். கெடா மாநிலத்தில் கடந்த சில தினங்கள் முன்னர் பெய்த கனமழையினால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. வெள்ளப்பெருக்கினால் யான் ஜராய் மலைப்பகுதியில் 6 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாக புவி அறிவியல் ஆராய்ச்சித்துறையின் கிளைத்தலைவர் டாக்டர் ஃப்ரீடாஸ் கண்டறிந்தார். அதனை அடுத்து அந்த மலைப்பகுதியில் உள்ள சாலையை பயன்படுத்தும் மோட்டார் சைக்கிள் மற்றும் வாகனங்களில் செல்வோர் மிகுந்த கவனமுடன் எச்சரிக்கையாக செல்லுமாறு கூறினார். நாட்டின் அமைச்சரவை உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை விரைவில் இஸ்மாயில் சப்ரியாக்கோ மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லாவிடம் முன்வைக்கப் போவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மாமன்னருடன் நடைபெறும் சந்திப்பு தொடர்பான விவரம் இன்னும் பிரதமரின் அன்றாட அலுவலக பணிக்கான அட்டவணையில் இடம்பெறவில்லை என பிரதமர் துறை அலுவலகம் உறுதிப்படுத்தியிருப்பதாக அந்நாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அம்னோ கட்சி தலைவர் ஹமா சஹித் அமிடி தடுமாறி கீழே விழுந்து உடலில் பலத்த காயம் ஏற்பட்டதால் ஷா அலாமில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனை அறிந்த பிரதமர் இஸ்மாயில் சப்ரியாக்கோப் அந்த மருத்துவமனைக்கு நேரில் சென்று சாஹித் அமிடியை நலம் விசாரித்தார். நாட்டின் 9வது பிரதமராக இஸ்மாயில் சப்ரியாக்கோப் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் துணை பிரதமர் பதவிக்கு நியா நானா என்ற போட்டியில் யார் துணை பிரதமர் என்பதில் தலைவர்களுக்கிடையே மறைமுகமான சலசலப்புகள் எழுந்துள்ளது. இந்நிலையில் தம்மை துணை பிரதமராக நியமிக்காவிட்டால் பிரதமர் இஸ்மாயில் சப்ரிக்கு வழங்கிய ஆதரவு மீட்டுக் கொள்ளப்படும் என அஸ்மின் அலி மிரட்டியதாக கூறப்படுவதை கொம்பா நாடாளுமன்ற உறுப்பினரின் உதவியாளர் மறுத்துள்ளார். பரிக்கத்தான் நேஷனல் இடையிலான ஒற்றுமையினை பாதிக்கும் நோக்கத்தில் இது போன்ற வதந்திகளை பரப்பி வருவதாக அவர் கூறினார். நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.